நீர் சொல்லும் குணங்கள் எங்கும் காணப்படாது இருக்கு பதிலே நான் சொல்லல இருக்கு பகவோதுல ஏத்வையா கீர்த்திதா குணாக உனே வக்ஷாமி நான் சொல்றேன் உமக்கு அஹம் புத்வா நான் தெரிஞ்சுண்டு புத்வானா தெரிந்து கொண்டு அர்த்தம் அஹம் புத்வா தைடியுக்த சுய தாமராக கேளும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு நிமிஷம் பேசலைவர் வால்மீகி பாக்குறார் என்ன ஆச்சாரியன் சொல்லியிருக்கிற சப்தத்தை பார்த்தா புத்வா தெரிஞ்சுண்டு சொல்றேங்கிறார் உருள் இப்பதான் ஆராய்ச்சியை பண்றாரோ இனிமேதான் அவருக்கே விஷயம் தெரிய போறதோ அப்புறம் நான் சிஷ்யன் கேட்டு விட்டா சட்டுன்னு ஆச்சாரிய தெரிஞ்சிருக்க வேண்டாமா இவருக்கு தெரியாதோன்னு தோணும் நாரதருக்கு பதில் தெரியாதபடியாலே காலதாமதம் இல்லை கேட்ட உடனே ராமன் தான் தெரிஞ்சு போச்சு நாரதருக்கு ஆனா அந்த ராமனிடத்துல இத்தனை குணங்களும் இருக்குன்னு மனசுல படுமோ இல்லையோ பட்டுத்தானே பதில் சொல்லியாகணும் இருப்ப அந்த மனசு பட்ட உடனே உருகி போய் பேச்சு வாயில வரல அதனால புத்வாங்கிறதுக்கு பெரியவர்கள் சொல்லி வச்சிருக்கிறது அறிந்துன்னு அர்த்தம் அல்ல என்ன தேத்திண்டு அர்த்தம் தெரியும் நீ சொன்ன உடனே கேட்ட உடனே ராமன் தான் சகல கல்யாண குணாபிராமன் தெரியும் ஆனால் அதை சொல்றதுக்கு நான் தழுதெழுத்து போற சொல்லியும் ராமன் பதில் சொல்றதுக்கு அவரால முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் அவகாசம் கூடும் கொஞ்சம் மனசை தேர்த்தினுட்டு அப்புறம் நிமிந்து உட்காந்து சொல்றேன் மகம் புத்வா தைர்யுக்த வர ஆறுன்னு ஆவலோட வால்மீகி கேட்டு இருக்கார் ஒரே பதில் நீ பதினாறு கேள்வி கேட்டீர் என்கிட்ட ஒரு பதில் தான் இருக்கு இக்ஷுவாக்கு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனஸ்ருதா இக்ஷுவாக்கு வம்சத்திலே அவதரித்தவனாய் ராமன் பெற்றிருக்கும் சக்கரவர்த்தி திருமகன் அவனே தசரதனுக்கு ஆத்மஜன் அவனே சங்கர உயர்ந்தவனுடைய காக்குஸ்தனுடைய வம்சத்திலே வந்து திருவத்தாரம் பண்ணினவன் இக்ஷுவாக்கு குலத்துக்கு கொருந்து மனுகுல மகிபாலன் சூரிய வம்சத்திலேயே அவதரித்தவன் அந்த ராமனை பற்றி உமக்கு சங்கிப்தமாக சுருக்கமா கதையை சொல்றேன் கேட்டுக்கும் அப்படின்னு ஒரு முப்பத்தி ரெண்டு ஸ்லோகங்களுக்குள்ளே ராமாயண கதையை சொல்லியே முடிச்சுட்டார் அதுவா இருந்தது நமக்கும் ரொம்ப வசதி ஏன்னா முப்பத்தி ரெண்டே ஸ்லோகம் தானே இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் இவ்வளவு பெரிய மகா காவியம் அப்படின்னு பாக்குறதுக்காகத்தான் நாளா இருக்கு ஒன்பது நாள் கேட்கலாம் தொண்ணூறு நாள் கேட்கலாம் தொள்ளாயிரம் நாட்களும் கேட்கலாம் ஒரு ஸ்லோகமும் ஒரு நாள் இருக்கலாம் அத்தனை அர்த்தம் பொதிந்திருக்கிறது வியங்கிய காவியம்னு ராமாயணத்துக்கு பேர் வியங்கிய அர்த்தம்னா உள்ளுரை பொருள் மேலெழுந்த வாரியா ஸ்லோகம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு உள்ள போய் பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள் கிட்டும் இடத்துல பார்த்து ராமன் தான் அப்படின்னு பதில சொல்லிட்டு ராமனுடைய உமக்கு சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளும் இக்ஷாக்கு வம்ச பிரபவ ராமோ நாம ஜனஸ்ருதா நியதாத்மா மகாவீர்யா துதிமான் திருதிமான் வசி புத்திமான் ஸ்ரீமான் ವಾಗ್ಮೀ ಶ್ರೀಮಾನ್ ಶತ್ರು ನಿಭರ್ಗಣ ವಿಪುಲಾಂಶ ಮಹಾಬಾಹು ಕಂಬುಗ್ರೀವ ಮಹಾಹನು ಮಹೋರಸ್ಕಃ ಮಹೇಶ್ವಾಸ ಆಜಾನುಬಾಹು ಶತ್ರುಅರಿಂದಜಾನುಬಾಹು ಶುಶಿರಲಾಟ ಸುವಿಕ್ರಮ ಸಮಸಮ ವಿಭಕ್ತಾಂಗ ಸ್ನಿಗ್ಧವರ್ಣ ಪ್ರತಾಪವಾನ್ ಪೀನವಕ್ಷ ವಿಶಾಲಾಕ್ಷ್ಮೀವಾನ್ ಶುಭಲಕ್ಷಣ ಇವರ್ ಪದಿನಾರು ಕಳ್ಳಿಗಳು ಕೇಟಾರೊಲ್ಯ ಬದಲು ಇತನ ಕಲ್ಯಾಣ ಗುಣಗಳ್ ಪಡೆತವನ್ ಅಂದಡತೇ வால்மீகி பகவான் ராமனுடைய உருவ அழக பத்தி ரொம்ப கேட்கல குணங்களை பத்தி தான் நிறைய கேட்டார் ஆனா முதல்ல நாரதர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் பாருங்க உருவத்தை பத்தி எட்டு ஸ்லோகம் சொல்லிட்டு அப்புறம் குணங்களை பத்தி சொல்றார் என்ன என்னை ஈர்த்தது அதுதான் வால்மீகி உமக்கு இன்னது தெரியாது நீர் பாத்துட்டீர்னா நீர் இதெல்லாம் கேட்க மாட்டீர் ராமனுடைய அழக பத்தி தான் பேசுவீர் இப்ப பெருமாளை சேவிக்கிறோம் அவர் பிரம்மம் காரணம் எங்கயோரு எல்லாத்தையும் படைக்கிறார் இதெல்லாம் இருக்கட்டும் சக்தி தான் அதை பத்தி எத்தனை சொல்லி சொல்லியிருந்தா நமக்கு மனசு ஈர்க்க பொருள் சொல்லுங்க நம்ம பார்த்ததே இல்லை பார்க்காத ஒரு விஷயத்தை பத்தி என்னதான் யோகம் தியானம்னாலும் மனசு ஈடுபடவே படாது ராமன் உடனே கருணியில வர்ணம் எட்டடி வசரம் அழகில அழகே வடிவெடுத்த சீத்தை இந்த பக்கம் அதுக்கு தகுந்த லக்ஷ்மணன் கையிலே பிடித்த வில்லு கருணையே ததும்பும் விழிகள் இதன் ஞாபகம் வச்சிருந்தாதான் நமக்கு பக்தியே இதை விட்டுட்டு அவரே பிருவியா அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் உண்மைதான் சாஸ்திரம் சொல்றது ஒண்ணுமே பொய் கிடையாது நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் அழ்வார் பாசரத்துல சொல்றார் நீயே நீர் நீயே தீ நீயே கால் நீயே அயன் எல்லாம் நீதான் பெருமாள் உடனே சொன்னார் எல்லாம் நான் தான் புரிஞ்சு விட்டிரு அப்ப என்ன வரணும் வரணும்னு சொல்லாதியும் உம்ம ஊர்லயே பிருத்திவி அப்பு தேஜஸ்லாம் இருக்குல்லயோ அதையே பார்த்து என்ன சேவிச்சதா வச்சு கும்பிட்டா பெருமாள் ஆழ்வார் சொன்னார் அதெல்லாம் எனக்கு திருப்தி கிடையாது அதுக்குன்னு குளத்தை போய் பார்த்தா ஒன்ன பாக்குற அளவுக்கு எல்லாம் ஞானம் எனக்கு இல்லை அது யானா நாலு ரிஷிகளுக்கு இருந்திருக்கலாமே தவிர நீ எனக்கு வேண்டியபடி கூறாராழி ஆழி கொடியேன் பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே சங்க சக்கரங்களை ஏந்திண்டு நான்கு தோள்களோடே எனக்கு பிடிச்ச வடிவத்தோட வந்த தனி எம் மனசு ஈடுபடும் நீ பிருத்திவி அப்பு தேஜஸ் வாய்வாகாசம் இருந்தா எனக்கு ஈடுபடுமா ஆனாலே ராமன் உடனே குணங்கள் எத்தனையோ இருந்தாலும் ரூப குணங்கள் தான் முதல்ல நாரதர் ஈர்க்கரு பெருமாளுக்கு குணங்கள்னு பல ரூப குணங்கள்னு பல ஸ்வரூபங்கிறது அவருடைய இயற்கை அத பத்தி சொல்லக்கூடிய குணங்கள் எத்தனையோ அது கொஞ்சம் பின்னாடி தள்ளுட்டார் நாரதர் தள்ளுட்டு அவனுடைய ரூபத்தை பத்தி தான் முதல்ல சொல்றார் மகோரஸ்தகா மகேஷ்வாசகா கூட ஜத்ரு அரிந்தமகா ஆஜானு ரொம்ப எட்டடி வசனம் தொண்ணூத்தாறு அங்குலம்னு வால்மீகியை சொல்றார் ஓ பன்னெண்டு அங்குலம் ஒரு அடியோ இல்லையோ தொண்ணூத்தாறு அங்குலம்னா எட்டடி வசரமா ராமன் அந்த யுகத்துல அப்படி இருந்திருக்கா போல் ராமனோ மகோரஸ்தா மகேஷ்வாசகா அந்த அடி துளி அளவுக்கு வில்லு ராமனுக்கு கையில் இருக்கும் சார்கம் அவர் நிற்கிறாரா வில்லு இருக்குமா அவ்வளவு பெரிய வில்லே கையிலே ஏத்தி கொண்டு மகேஸ்வாசகா கூட ஜத்துர் அறிந்தமாக ஆஜானுபாகு தன்னுடைய அளவு நீண்ட கைகளோலே சுஷிராக சுலலாட்டாக சுவிக்கிரமாக சமபக்த விபக்தாங்கர் அவனுடைய தோள்கள்ல இருந்து இடையில இருந்து தொடைகள்லேருந்து திருவடி வரைக்கும் தகுந்த சமனான சீரிலே இருக்கக்கூடிய வழிவழகு சமகா சம விபக்தாங்காக மனச ஈர்க்கக்கூடிய கருணீல வர்ணம் வெளுப்பா இல்ல சகப்பா இல்லே ஆனா கருப்பா இருந்து ஈர்க்கக்கூடியதுங்கிறது ராமனுக்கு கிருஷ்ணனுக்கு தான் என்ன சாதாரணமா வெளுப்பாருக்கு அழகா இருக்கான்னு இங்க சம்பிரதாயத்தை பொறுத்தவரைக்கும் கருப்பா இருந்தா தான் அழகே பெருமாளே கருப்பு அதுக்கப்புறம் வெளிப்பாரான் இருந்தா

பச்சையில ஒரு முண்டாச்சு கட்டின்னு வந்து பாருங்க கருப்பா இருக்கிறவர் எப்படி இருக்காருன்னு அப்பதான் தெரியும் ஆனா பகவானுக்கு இத்தனையும் பண்றோம் அவர் கருப்பதான் இருக்காரு நிகு நிகுன்னு அவ்வளவு நெடிய உஷம் ஆனா அவருக்கு நீலம் மஞ்சள் இப்படித்தான் வஸ்திரமே சாத்திரா ஆனா அது எவ்வளவு அழகா எடுக்கிறது தெரியுமா அழகா இருக்கிறவாளுக்கு எது பண்ணிட்டாலும் எடுக்கும் இல்லேன்னா எது பண்ணாலும் பிரயோஜனம் அதனால ஆனால நாம இதெல்லாம் இந்த சரீரத்தை அலங்காரம் பண்ணிக்க முயற்சித்து அர்த்தமே கிடையாது ஆத்மா அழகு அத அலங்கரிக்கிறதுக்குதான் பொறுத்த வரைக்கும் திருவுருவத்தையே அலங்கரிக்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆத்மாவை அலங்கரிச்சுக்கணும் இந்த சரீரத்துக்கு எந்த ஒண்ணும் இல்லை ஆனா பகவானுடைய திருமேனிங்கிறது ஈர்க்கிறது சொல்லிய மனசே அதனாலதான் அவனுக்கு அத்தனை அலங்காரத்தோட ஆசிரியமான வடிவத்தோட பெருமாள் இருக்கிற சமஹ சம விபக்தாங்க ஸ்னிக வர்ணக பிரதாபவான் பீனவக்ஷாக அண்ணா பருத்திருக்கிற அகந்திருக்கிற திருமார்புகளோட விஷாலாக்சாக பெருமானுடைய திருக்கண்கள் எவ்வளவு நீண்டிருக்கும் நாள் கரியவாகி புடபறந்து மிளர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் அடியவர்கள் எத்தனை தூரத்தில் இருக்காளோ அது வரைக்கும் கண்ணே வருமா நாம எங்க இருப்போமோ பெருமானுடைய கண்ணு கிடுகிடுன்னு வளர்ந்து நம்ம அளவுக்கு வந்துரும் வந்து தூது பேசுமா நம்ம கிட்ட ஏன் எனக்கு அடிமைப்பட மாட்டியா ஏன் அழக ஒண்ணு ஈர்க்கலையா ஏன் எங்கிட்ட நீ பக்தியா இருக்க கூடாதுன்னு கேட்கும் அழுவார் ஒரு பாசரத்தில் சொல்றார் ஏழையராவி உண்ணும் இணைக்கூச்சங்களோ அறியேன் ஆழியங் கண்ணபிரான் திருக்கண்கள் திருக்கண்கள்களோ அறியேன் இது திருக்கண்களா இல்ல யமனா தெரியலேங்கிறார் அவர் ஏன்னா நாம பக்தி இல்லாத வரைக்கும் கண்கள் வந்து வந்து நமக்கு பக்தியை உண்டாக்கிடுவோம் பக்தனை இப்ப உடனே சேவிக்கணும்னு துடிக்கிறான் பாருங்க அவர் சேவையை சாய்க்க மாட்டார் மறைச்சு விடுவர் மறைச்சு விட்டா இவன் தவிக்கிறான் இப்போ எப்ப பாக்க போறேன் எப்ப பாக்க போறேன் இருக்கட்டும் கொஞ்ச நாள் யானு தவி எத்தனை நாள் நீ இல்லாத நான் தவிச்சிருப்பேன் கொஞ்ச நாள் நீ தவித்தாத்தான் பக்தி உன்னிடத்துல முற்றும் அப்ப பெருமானுடைய கண்கள் யமநாட்டம் படுத்துறதா ஏற்கனவே இவ்வளவு நல்ல திருக்கண்களை காமிச்சியே இப்ப என்னையே அதை மறச்சுட்டதுனால யமநாட்டம் சமப்படுத்துறதேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார் அதுதான் விஷாலாக்ச நீளமான திருக்கண்கள் விராட்டிக்கு விசாலாட்சின்னு பேர் அவனுக்கு விசாலாக்சாகானு பேர் இந்த பேர்ல நம்ம இப்ப எல்லாம் அரு வைக்கிறதே கிடையாது என்னது அந்த நாள்ல இருந்து போறது கர்நாடகம் சொல்றோம் பாருங்க இந்த பேர் எல்லாம் பழைய பேரா போச்சுன்னு அதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை அதுக்குன்னு போட்டிருக்கான் புத்தகம் எல்லாம் உங்கள் குழந்தைக்கு ஆயிரம் பெயர்கள் அப்படின்னு புஸ்தம் இருக்கு சாஸ்திரநாம வாசின்னு ரொம்ப வருஷமா சொல்லி பார்த்தோம் கேட்கல தான் ஆங்கிலத்துல உங்கள் குழந்தைக்கு ஆயிரம் பெயர்கள்னா அதை வாணும் தான் இங்கே இருந்துதான் அங்க போயிருக்கு அவ என்ன புதுசா உற்பத்தி ஆனால் முடியும் பேரை போய் மா இதே நாமத்தை மகாலட்சுமி அட்டோத்திரத்தில இருந்து எடுத்துப்பா சாஸ்திரநாமத்தில இருந்து எடுத்துப்பா பெருமாள் விஷ்ணு சாஸ்திரநாம அத்தியாயத்திலிருந்து இங்கேருந்து கொஞ்சம் எடுத்துப்பா சேர்த்து போட்டாச்சுன்னா ஒரு புஸ்தகம் இதுக்கு நாமே சகசன தெரிஞ்சு விட்டு நாமே பேர் வச்சிருக்க மாட்டோமா பார்த்தோம்னா இப்படி வரிசா பல பெயர்கள் போட்டிருக்கு இந்த நாள்ல விஷாலாட்சி விசாலாட்சன் அப்படின்னா ஒன்னு ரொம்ப பேர் வைக்கிறது இல்லை ஏன்னு பிற்பாடு ஒரு சமயம் வரும் அந்த சமயம் அந்த கட்டம் வரும்போது அது சொல்றேன் ஞாபகம் மட்டும் மறுச்சிருங்கோ நான் மருந்துப்பட்டேன்னா ஞாபகப்படுத்துங்கோ அப்ப கண்டிப்பா அப்புறம் சொல்றேன் சம சம விபக்தாங்க பீனபக்ஷாஹா விசாலாட்சா லக்ஷ்மிவான் சிபலக்ஷணா

லோக ரக்ஷணத்துக்கு நிறையவே பாடுபடுவார் ஆனா உம் அந்த புறத்தை என்ன பண்ணிருந்தா தெரியாது அதை விட்டுடுவார் ஆனா ராமன் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்துக் கொள்ளுகிறார் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடந்தேனு அண்டாள் ஒரு சொல்லச்சே பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் கண்ணனுக்கு பேர் அவள் பெண்களோட வருத்தம் இவருக்கு என்னதுன்னே தெரியாது ஆனால எங்களை அவர் கண்டுகொள்ளவே மாட்டார் அதே ஆண்டாள் ராமனுக்கு பேர் கொடுக்கிறார் மனத்து எங்க மனசுக்கு ரொம்ப இனிமையானவர் ராம் ஆண்டாள் பிறந்ததே கண்ணனுக்கு அதை ஞாபகத்துக்கணும் ஆனா அவ பாடுறது கண்ணனை கொண்டாட மாட்டேங்கிறா ராமனத்தான் மனத்து கிணியானே பாடவும் நீ வாய் திறவாயின்னு திருப்பாவ பாசரம் அதனால ராமன் எல்லாருக்கும் மனத்து கிணியான் ஆறு மனத்தையும் ஈர்க்கக்கூடியவர் சத்ருக்கள் கூட விதிவிலக்கல்ல

அந்த சந்தர்ப்பத்துல தான் நாரதர் வால்மீகி ஆசிரமத்துக்கு வந்து அவன் தான் ராமச்சந்திரன் சரித்திரத்தை காட்டி விஷ்ணுனா சதிருஷோ வீரியே சோமவத் பிரிய தரிசன காலாக்னி சதிருஷக்ரோதே கஷமயா பிருத்திவி சமஹ ரெண்டு கள்ளி சேர்த்து கேட்டார் வால்மீகி யாருக்கு கோபமே வராது ஜிதக்ரோதா கஹா கோபத்தை ஜெயித்தவன் யார் கடைசி கள்ளி கேட்டார் கசிய பிப்பதி தேவாச்ச ஜாதரோஷ சயுகே யாருக்கு கோபம் வந்துருத்துன்னா தேவர்கள் கூட பயந்துபடுவார் இவர் என்ன சந்தேகப்படும் இது என்ன கோபத்தை ஜெயித்தவர் ஆறுன்னு இவரை கேட்கிறாரு யாருக்கு கோபம் திருத்துனா தேவர்கள் கூட பயப்படுவான்னு கேட்கிறாரு ஒன்னும் கோபம் வரணும் இல்ல வரப்படாது ரெண்டும் ஒத்தர இடத்துல இருக்குமான்னா கோபமே வராது ஆனா எப்ப தெரியுமா வரும் தன் அடியவருக்குற இடத்துல யாரேன்னு அபச்சாரப்பட்டால் மட்டும் வரும் தன்னிடத்துல எத்தனை அபச்சாரப்பட்டாலும் கோபம் வராது தன் பக்தனிடத்துல எங்கு யார் அபச்சாரப்பட்டாலும் அப்ப வர்ற கோபத்தை பார்க்கணுமே தெய்வங்கள் கூட நடுங்கி போயிடும் ஆறு எதிர் நிற்க மாட்டார்கள் தன்னை ராவணன் அடியா அடிச்ச வரைக்கும் ராமன் கோபமே வரல சிரிச்சுடையே அத்தனை இருந்தார் ராமன் பார்த்து கோபமே போ அப்படின்னா போகுமா கோவமே வா அப்படின்னா வருமா எப்ப வேணுமோ என்ன பாசரத்துல கொண்ட சீற்றம் ஒன்று உண்டு திருவங்கி ஆழ்வார் சாதிக்கிறார் வேணும்னு நீ கோபத்தை ஏத்துண்டா தான் உண்டு தீவிரம்னு தீவிரம் வால்மீகிராமணத்திலே ஸ்லோகம் வேணும்னு கோபத்தை தம் மேல எடுத்து போட்டு வரா கோபமே வராது வேணும்னு எடுத்துப்பார் எப்போதென்னால் தங்கிட்டபாரப்பட்டா இல்ல தன் பக்தனிடத்தில் ராவணன் ஹனுமார் பேர்ல முதல் அம்பு விட்டா அப்பதான் ராமனுக்கு கோபமே வந்தது இனி இவனை உயிரோடு விட்டு வைப்பதில்லை என்ன கோபப்பட்டாரோ இல்லையோ அப்ப இதுவரைக்கும் கோபத்தை ஜெயிச்சிருந்தார் கோபம் வந்துட்டா குணமென்னும் குன்னேறி நின்னார் வெகுளி கணமேனும் காத்தல் அரிசு குணமென்றும் குன்றேறித்தான் நிற்கிறார் ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கு கோபம் வந்துருதுன்னு வச்சுங்கோ நம்மால தாங்கிறதுக்கே முடியாது ஆனால்தான் ரெண்டையுமே சேர்த்து கேட்டார் தனதேன சமத்தியாகே சத்தே தர்ம இவாபர தமேவன் குணசம்பம் ராமம் சத்திய பராக்கிரமும் இவ்வளவு நேரமும் வால்மீகியே நான் சொன்னதல்ல சர்வகுணோபேத்தனான் எம்பெருமான் ராமச்சந்திரனை பத்தி சொன்னேன் கேட்டுக்கொள்ளும் என்ன அவருடைய சரித்திரத்தையும் சுருக்கமாக சொல்லி முடிவு எடுத்துகிறார் அபிழிச்ச சலங்காயம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகிருத்தியஸ்ததாராமா விஜரா பிரமமோதா ராட்சசேந்திரனான விபீஷணனுக்கு ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தான் புஷ்ப விமானத்தில் ஏறினான் திரும்ப நாட்டுக்கு வந்தான் அளவுக்கு கதையை நன்னா சுருக்கமா சொல்லி முடிச்சுட்டு பிரதிருஷ்ட முதித்தோ லோக்காக துஷ்ட புஷ்ட சுதார்மிக்க ராம சீதாம் அனுப்பிராப்திய ராஜ்யம் புனரவாப்தவான் இழந்த ராஜ்யத்தையும் சீத்தையும் ராமன் ஒருங்கே பெற்றான் அப்படிங்கிற வரைக்கும் கதை சுருட்டா இருப்போம் அப்ப ராஜ்யம் ராமனுக்கு கிடைச்சுடுத்து சொல்லியும்

ദവർഷ ശതാ ശതന നൂറ് ദശത ആയിരം അപ്പൊ പത്തായിരം ആയിരം പതിനൊന്നായിരം ദശവർഷ സഹസ്രാണി ദശവർഷ ശതാ ച രാമോ രാജ്യം ഉപാസിവാ ബ്രഹ്മലോകം പ്രയാസ്യത്തി കഥയെത്താൻ ഇപ്പോഴും മേലെ എഴുതാർ വാൽമീകി ഇതം പവിത്രം പാപഘ്നം പുണ്യം വേദൈശ്ച വേദമ്മ യഹ പഠേത് രാമചരിത്രം സർവപാപൈ പ്രമുച്ചേത്ര ഒന്ന് പൂർണ്ണ ഗവനിക്കണം ഇന്ന് രാമചരിത്രം ഇല്ല இனி இப்பதான் கேள்வியா கேட்டிருக்கார் வால்மீகி நாரதர் இடத்தே நாரதர் இப்ப தான் ஒரு ராமச்சரித்திரம் சொன்னார் இல்லையோ இந்த ராமச்சரித்திரத்தை தினம் நினைக்கிறானோ சகல பாபங்களில் இருந்தும் அவன் விடுபடுகிறான் அதை சொல்றச்சே அவருக்கு மனசுல தோணித்து ஆனா இந்த சரித்திரத்தை நன்னா எழுதவே இல்லையேன்னு தான் சொல்லிட்டா இருக்க சரித்திரத்தை சுருக்கமா ஆனா அது நன்னா எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு எழுதி வைக்கணும் இல்லையோ பெரியோர்கள் மனதில் ஒன்று நினைத்தால் பகவான் உடனே அதை நிறைவேற்றி கொடுத்து ஒரு நிமிஷம் நினைக்கிறார் இந்த சரித்திரத்தை சொல்ற அளவுக்கு யாரு எழுதி வைக்கலையே அப்படிங்கிற எண்ணத்தோட வால்மீகியை பார்க்கச்சே பெருமான் அப்பவே முடிவு கொண்டார் எப்ப இவர் ஆசைப்பட்டாரோ இனி இவரை கொண்டே நாம் சாஸ்திரத்தை கல்பிக்க வேணும் இதம் பவித்ரம் பாபக்ரம் புண்ணியம் சம்மிதம் வேதமே இது இதுவே வேதம் என்ன சொல்ற அளவுக்கு பிரபாவம் யப்படேது ராமச்சரித்தம் சர்வ பாபை பிரமுச்சதே யார் ராமச்சரித்திரத்தை படிக்கிறானோ அவன் எல்லா பாபங்களில் நின்னும் விடுபெடுக்கிறான் ஏததாக்கியான மனுஷன் படன் ராமாயணம் நரஹ சபுத்திர பௌத்திர சகண பிரேத்திய ஸ்வர்கே மகியதே ஸ்வர்க்கத்தை காட்டிலும் சிறப்பு அவனும் அவன் பிள்ளகளும் அவன் பேரன் பேத்திகளும் அவன் குடும்பம் முழுக்கப் பெறுகிறது எல்லா பாபங்களில் நின்னும் விடுபட்டு ஸ்ரீ ராமச்சந்திரனிடத்துல நீங்காத பக்தி நிரம்பி வாழ்கிறான் அப்படின்னு சொல்லுட்டார் அதோடு அந்த வாக்கியத்தை எல்லாம் வால்மீகி கோட்டுட்டார் அடுத்த சர்க்கம் பாருங்க ஸ்ருத்வா வாக்கிய விசாரத பூஜையாமாச தர்மாத்மா சகசிஷ்யோ மகாமுனின் தன் சிஷ்யரான பரத்வாஜரோட சேர்ந்து ஆச்சாரியரான நாரதருக்கு எல்லா பூஜையும் பண்ணிவிட்டார் பண்ணி முடிச்ச அப்புறம் கிளம்புறார் பரத்வாஜரை பார்த்து சிஷரை பார்த்து அவர் தெரிவிக்கிறார் நாம போய் சீக்கிரம் தீர்த்தமாட்டு வருவோம் இப்பதான் சுவாமி நித்த நைமித்திக கர்மாவுக்கு நாழியாரு போலாம்னா எப்பவும் ஆசிரமத்துல போனா அங்க இருந்து கொஞ்ச தூரத்துல கங்கை இருக்கு கிட்டக்க பக்கத்துல தமசா நதி ஓடுறது இவர் பார்த்தார் ஏற்கனவே ஆச்சார இடத்துல ரொம்ப நாழியா பேசி இருந்துட்டோம் அதனால இனிமே கங்கைக்கு போறதுக்கு நாழி இருக்குமா தெரியாது பக்கத்துல இருக்க தமசா நதியில தீர்த்தமாட்டு வந்துருவோம் ரொம்ப தூரத்துல இல்ல பக்கத்துல இருக்கிறதுனால அங்க போவோம்னு ச தஸ்மின் தேவலோகம் தமசா தீரம் ஜானகவிங்கிறது கங்கே கங்கை ரொம்ப தூரம் போனோம் அது தூரத்தா ஆனா பக்கத்துல தமசா பக்கத்துல இருக்கு அங்க போலான்ட்டு போனார் சது தீரம் சமாசாத்தியம் தமசாயா முனிஸ்ததா சிஷ்யமாக ஸ்திதம் பார்ஸ்வே திருஷ்டுவா தீர்த்தம் அகர்த்தம் அகர்த்தம் விதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமய ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ மனோயத இது ஸ்லோகம் இந்த மாதிரி சில சில துண்டுகள் தான் ராமாயணத்துக்கே பெருமை அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப இந்த ஒரு பாதி ஸ்லோகம் இருக்கு பாருங்க இது நம்ம ஆச்சாரியாளர்களுடைய வியாக்கியானத்தை வாசி பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இடத்துல வரும் ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய அதோயதா தமசா நதியினுடைய தீர்த்த தப்பார் சிஷரே எவ்வளவு தெளிந்த ஓடையாட்டம் இருக்கு பாருங்க ரமணியம் அழகா இருக்கு மனோகரம் மனசை ஈர்க்கிறது பிரசன்னாம்பு திருப்தி ஏற்படுத்துறது போலனா சன் சண்மனுஷ மனோயதா சத்துக்களுடைய மனசு எப்படி தெளிந்து ஆனந்தத்தை கொடுக்கிறாப்பு இருக்குமோ அத போல தவசா நதி ஓடுறது தான் எடுத்து எடுத்துவா என்னைய அந்த நதியை பார்த்தோம்னா எப்படி தெளிஞ்சிருக்கு ஆழமா இருக்கு கலங்காது கரை தெரியாது இந்த ஓடும் குளிர்ந்ததா இருக்கும் நல்லது செய்யும் இது இத போல சத்துக்களோட நாம சேர்ந்தால் சாது சமாகமும் இருந்தாலே தெளிஞ்சு போடுவோம் குழப்பமே வராது அவா ஆனா நல்லவர்களோட சேர்ந்தோம்னா நமக்கு குழப்பங்கள் எல்லாம் தீர்த்து தெளிவு ஏற்படுத்திடுவோம் இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற கிணறே கலங்கி வச்சுக்கோங்க நெல்லி முள்ளிக்கட்டை தேத்தாங்கொட்டை எல்லாம் போடுறது வழக்கம் போட்டுட்டு அதுல இருக்கிற அழுக்கத்தனையும் போயிடும் அதை போலதான் இந்த பாகவதர்கள் அவர்களோட நாம சேர்ந்துட்டோம்னால் நம்ம மனோ மனோமாலின்யம் அத்தனையும் களையப்படுகிறது மனசில் இருக்கிற அழுக்கு இல்லாமல் துவச்சுடுறா அவர்கள்லாம் அதனால சண்மனுஷ மனோயத்தா கீழே இறங்கினார் தீர்த்தமாடினார் தீர்த்தமாடிட்டு நேர வெளியில வந்து ஆசிரமத்துக்கு திரும்பி போயிருக்கணும் இல்லையோ பெரியோர்கள்லாம் அப்படித்தான் போவா போற இடத்துக்கு போவா ஒரு இடத்துக்கு வந்துருவா நம்ம ஆட்டம் நிறைய மண்டபப்படிலாம் பண்ண மாட்டா இந்த கோவில்கள் எல்லாம் பெருமாள் ஒரு ஒரு வீட்டுல போய் இறங்குறாரு அதுக்கெல்லாம் மண்டபப்படின்னு பேர் அங்கங்க மண்டபத்துக்கு பணம் கட்டியிருப்பா அவரை போய் இறங்கிட்டு போவா நம்ம பண்ணிட்டு கோலு போனோம்னா இந்த திண்ணை வீட்டு வாசையில பத்து நிமிஷம் அந்த வீட்டு வாசல பத்து நிமிஷம் இந்த வம்பெல்லாம் பேசிட்டு மெதுவாக கோலு போயிட்டு அப்புறம் திரும்பி வரச்சே எல்லார்டையும் வம்பு பேசின்னு வர மூலியோ போகிற இடத்துக்கு நேர கோலு போனால் நேர திரும்பி வரணும் கோவிலுக்கு போகிற இடத்துல வம்பு பேசவே கூடாது பகவத் கதையை வேணும்னா கோல்ல பேசலாம் இல்ல பேசாம மனத்தால அவனை தியானம் பண்ணிட்டு போயிட்டு வர்றது நல்லது அதை விட்டுட்டு எதுதோ கண்ட கதைகளும் பேசுற மூலியோ அது வால்மீகி பண்ணுறா பண்ண இல்லை ஆனால் விசித்திரமான ஈஸ்வர சங்கல்பம் நீராடி முடிச்சவர் நேர வரல పక్కోలే రొమ్మ అది తోటతుకు పోయిన పాక అది కాసేపు మిథునం చరంతం అనపాయనం దదర్శ భగవాన్ౌంచయో్చారుస్మాత్తు మిథునాదేకంసం పాప నిశ్చయ జగాన వైరనిలయ నిషాదస్త పశ్చా మా నిషాద ప్రతిష్టాంతం అగమ శాశ్వతి సమాహ త్ క్రౌంచునాకం అవధి కామమోహితం உள்ள போறச்சே எல்லா இடத்துல மரம் செடி குடி பார்த்துன்னு போனார் ஒரு பெரிய மரத்துல ரெண்டு கிரௌஞ்ச பறவை ஆணும் பெண்ணுமா ரெண்டு பறவை அந்த ரெண்டு ஆனந்தமா இருந்தது பார்த்துட்டே இருக்கிறச்சே ஒரு வேடம் குறுக்க வந்தார் சட்டு நடிச்சா ஒரு படவை உழுந்துருச்சு இதை பார்த்தவருக்கு ரொம்ப நல்ல சந்தேகத்தை சங்கீதம் கேட்டுட்டே இருக்கும்னு வச்சிருந்தோம் மனசு அதுல ஈர்த்து தூக்கான்னு இருக்கும் இல்லையோ தடாலும் பக்கத்துல தியானம் ஒண்ணு தூக்கி போட்டோம்னா நமக்கு என்ன நடந்ததுன்னே புரியாது மனசே உடஞ்சு போயிடும் ரொம்ப ஆனந்த சங்கீதத்துல இருக்கிறச்சே கர்ண கட்டோரமா ஒரு வாக்கு கேட்டுதுன்னா நம்மளால தரிக்க முடியாது அதை போல இது ரெண்டையும் பார்த்துட்டு கிட்டத்தட்ட இது ராமனும் பெருமாளும் பிராட்டியுமாகவே நினைச்சுனுட்டார் அந்த ரெண்டு இவ்வளவு ஆனந்தமா இருக்கேன்னு இவர் மனசுல திருப்தியா இருக்கிறச்சே சட்டுனோத்த வந்து அம்படிச்சு அது ரத்தத்தோட கீழே விழுந்தது பாருங்க மனசு தாங்கல அவருக்கு அதனால உள்ளுக்கு ஏற்பட்ட சோகம் வாய் வழியா வெளியில வந்துருச்சு சோகம் ஸ்லோக ரூபமாக வந்தது அது சோகம் ஒரு ஏத்துங்க ஒரு அரை எழுத்து சேர்த்து ஸ்லோகான்னு அவர் சொல்லியோ அந்த ஸ்லோகமே ஸ்லோகமாக வந்தது பூரோத்பீடே தடாகசிய பரிவாக பிரதிக்ரியான்னு சொல்லுவார்கள் ஒரு குளத்துல ஜனம் ரொம்ப எடுத்துன்னா அதை மதகுகள் வழியா திறந்து விட்டு தான் ஆகணும் இல்லைன்னா ஏறி உடச்சுக்கும் அத போல நம்ம உள்ளத்திலே ஆனந்தமோ துக்கமோ நிரம்பி போச்சுன்னா அது வாய் வழியா வந்துதான் ஆகணும் ஏதோ துக்கமா இருந்தாலும் சரி அழுத்தீது துருங்கோங்கரா ஆனந்தமா இருந்தாலும் சரி சிரிச்சு தீ இப்ப இவருக்கு துக்கம் இல்லையோ அது வாயில வந்துடுத்தும் நேர சபிச்சூட்டாரு அந்த வேடனே மா பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாஹ யத் க்ரௌஞ்சமிதுநாத் இந்த ரெண்டு கிரௌஞ்ச பரவகளுக்குள்ளே அவதி காம மோஹிதம் கிரௌஞ்சமிதுநாத் ரெண்டு ஆனந்தமா இருந்த தருணத்துல போய் பிரிச்சுட்டியே ஹே நிஷாத வேடனே உனக்கு எல்லா அமங்களங்களும் உண்டாகுக சாஸ்வதி சமாஹா நீங்காத அமங்கலம் உண்டாகுட்டார் ஆசிரமத்துக்கு பிடிக்கல வந்துட்டார் வந்தவர் ஸ்லோகத்தை யோசிச்சு பாக்குறார் இது வரைக்கும் நம்ம ஸ்லோகம் பண்ணதே இல்லையே இதான் முதல் ஸ்லோகம் அவர் வாயிலிருந்தே வந்திருக்கு இது வரைக்கும் அவர் ஸ்லோகம் வாசிச்சதே கிடையாது எப்படி இருக்குன்னு எடுத்து வச்சு பாக்கிறார் எழுத்து சீர்தலை தொடை எல்லாம் சரியா இருக்கு சம்ஸ்கிருத வியாக்கரணத்தின்படி சந்தஸ் முதல்ல ஒழுங்கா இருக்கணும் அனுஷ்டுபு திருஷ்டுபு ப்ரகதி இப்படிங்கிற சந்தஸ் எட்டு எழுத்தா பன்னெண்டு எழுத்தா பத்து எழுத்தா அது ஒழுங்கா இருக்கணும் எந்தெந்த அச்செழுத்து ஹல் எழுத்து எங்கெங்க இருக்கணுமோ அது இருக்கணும் பாதங்கள் சரியா இருக்கணும் பத்தம் மாறக்கூடாது யோசிச்சு பார்த்தவர் பாத பத்தா அக்ஷர சமஸ்தந்திரீலய சமன்விதா சோகார்த்தசிய பிரவருத்தோமே ஸ்லோகோ பவத்து நானியதா சோகத்துல பாடினா கூட ஸ்லோகம் ஒழுங்கா இருக்கே யோசித்தவர் ஆனா இது ஸ்லோகமா இருக்கக்கூடாது அமங்கள வார்த்தை அப்ப முதல் ஸ்லோகம் பாடலாமா நன்னாருன்னு தான் முதல் ஸ்லோகம் இருந்திருக்கணும் நன்னா இருக்காதேன்னு முதல் ஸ்லோகம் இருக்க கூடாது இப்படி போய் பாடுவிட்டேனேன்னு மனசுல வருத்தமா உட்காண்டு இருந்தார் அப்பதான் பிரம்மா உள்ளே நுழைந்தார் இது இப்ப மூணாவது கதை முதல் கதை நாரத வால்மீகி சம்பாவதம் அதுல இருந்து சங்கேப ராமாயணம் கேட்டு நிட்டார் அடுத்தது வால்மீகியே நீர் நதியில போய் நீராடினது அப்ப ஸ்லோகம் வந்துருத்து இனி அடுத்தது பிரம்மா ஆஜகாம ததோ பிரம்மா லோக கர்த்தா ஸ்வயம்புவு చతుర్ముఖో ముని మహాతేజా ముంగవం ము శ్రేష్టరల్మీకై పార్పదకడవుల పేమనే ఆశ్రమత్కి వద్ద వల్మీక రథతృష్టవా సహసోత్య వాగ్గ్య ప్రాంజలి ప్రయతో ప్రయతోభూత్వా తస్థౌ పరవిస్మిత పూజయామాస తందేవం పాద్య ఆర్ఘ్య ఆసన అవర విడు నమస్కరిత్ ఆర్ఘ్యం పాద్యం ఆతమం ఎల్లతి సరియా కొడుతున్నారు பிரம்மா அவரை ஏற இறங்க ஒருத்தரம் பார்த்தார் பார்த்துட்டு ஏதோ வருத்தமா இருக்காப்புல இருக்கே அப்படின்னு கேட்டார் ஆமா வருத்தம் தான் என்ன வருத்தம் ஒரு ஸ்லோகம் பாடினே அது இந்த மாதிரி இருந்துருத்து பாதபத்தமா தான் இருக்கு ஆனா அமங்கல வார்த்தையா போச்சு ஸ்லோகம் அதான் வருத்தம்னார் கவலைப்பட வேண்டாம் அந்த ஸ்லோகத்தையே நல்ல வார்த்தையான மாத்தி தெரியனார் அவர் என்ன ஸ்லோகம் நான் தான் பண்ணியிருக்கேன் இவர் எப்படி மாத்திருப்போறாருன்னா சம்ஸ்கிருதம்ங்கிறது தம்ப தங்க கம்பி ஆட்டம் அதை நாம எப்படி வளைக்கிறோமோ அப்படிதான் அந்த ஸ்லோகம் எப்படி இதை கூட்டி அங்க இழுத்துடலாம் அங்க இழுத்து இங்கு எழுத்துடலாம் ஆவ தூக்கி போட்டா வேற அர்த்தம் மாறிடும் ஊவ இங்கு தூக்கி போட்டா வேற அர்த்தம் மாறிடும் எந்த சப்தத்தை எங்க வேணா வச்சுக்கலாம் இப்படி இருக்கிற ஒரு வசதியான பாஷை அந்த பாஷை வந்து வெறும பாஷையா எழுதப்பட்டதல்ல அடிப்படை சட்ட திட்டங்கள் மட்டும்தான் அந்த பாஷையில இருக்கும் அந்த சட்டத்தை வச்சுன்னு நாம எப்படி வேணா அதை உருவாக்கிக்கலாம் அதான் அந்த பாஷைக்கே உண்டான ஏற்றம் இப்போ இப்ப நாங்க இந்த கணிப்பொறி எல்லாரும் வச்சிருக்கோம் இல்லையோ வந்து எழுதணும்னா அடிப்படை சட்ட திட்டங்களை மட்டும் கொடுத்துடுறா அதை வச்சு அவரவர்கள் இஷ்டத்துக்கு தானே எழுதிக்கிறோம் அதை உலகமே பாதி ஓடி சஸ்கிருத பாஷா அதை போன்றது போன்றது இதுன்னு இதை பார்த்து அதை சொல்ல வேண்டாம் சமஸ்கிருத பாஷைங்கிறது எப்படிப்பட்டதுன்னா அடிப்படை சட்டங்களை மட்டும் சொல்லிடும் இப்படித்தான் பிரயோகப்படுத்தணும் அதை வைத்துக்கொண்டு படிக்கிறவன் சாமர்த்தியம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதை உருவாக்கிக்கிறானோ அதன் படிக்க தான் வளரும் வாத்தியார் சொல்லுவார் சஸ்கிருதம் தெரியணும்னா உரு போடணும் போட்டால் வரவே வராது உரு போட்டான் போட்டு நிறைய ஞாபகம் நிறையா அப்பதான் அந்தந்த சப்தமோ தாத்துவோ எதுவோ எழுதுறதுக்கே நமக்கு வரும் ஆக இந்த பாதபத்தமா தான் இருக்கு ஆனா அர்த்தத்தை நான் தரேன் பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி யத் மாத்தித்தரேன் அவதி காம மோஹிதம் இருக்க நானும் பெண்ணு ரெண்டு பறவை உட்கார்ந்தது ஏது வேற யாரும் அல்ல சீதாராமர்கள் பிரம்மா சொல்றார் இப்ப ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அவர் பாடினது இந்த பறவையை வச்சிருந்து ஆனா பிரம்மா இப்ப அர்த்தம் சொல்றார் ஆணும் பெண்ணும் பறவை தான் சீதாராமர்கள் அத ராவணங்கிற வேடன் வந்து குறுக்க பிரிச்சுட்டான் அத்த ஒழித்தது யாரு தெரியுமோ மா நிஷாத மா உண்டாகாமல் போகட்டும் மாங்கிறது விளக்கிறது சொல்லு அவர் அந்த அர்த்தத்துல தான் ஸ்லோகம் பண்ணியிருக்கார் ஆனா இவர் மானா மாதா லக்ஷ்மின்னு வச்சுன்னு விட்டார் மா நிஷாத அந்த லக்ஷ்மி அமர்ந்திருக்க கூடிய இடம் இது சீனிவாச பெருமாளுடைய திருமார்பு அகலகில்லேயே நிறைய அலர்மேல் மங்க அழ்வார் பாடுறார் சீனிவாசன் சொன்னாலே பிராட்டிய வக்ஷஸ்தலத்தில் உடையவர் அதனாலே சீனிவாச பெருமாள் பிராட்டிய தன் திருமார்புகளை இருக்கொண்டவர் இந்த ரெண்டு பேரையும் ஒழிச்ச பிரிச்சு விட்டுட்ட ராவணனை தான் அம்பு விட்டு கொண்டுட்டார் அவனுக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகுக மாவை இடம் மாத்திட்டோன்னால் எல்லாத்தையுமே மாறிப்படும் ஏன்னா மா நிஷாதன்னு நிஷாத அவனுக்கு எந்த நல்லது ஏற்படக்கூடாதுன்னு விளக்கித்து மாங்கிறதுக்கு பிராட்டின்னு அர்த்தம் பண்ணி பிராட்டி தான் சீனிவாச பெருமாள் திருமார்பில் இருக்கான்னு விட்டா அப்போ உனக்கு எல்லா மங்களங்களும் சாஸ்வதீஷமாக அகமஹா எத்தத்தனை நாட்கள் உண்டோ அத்தனை நாட்களுக்கும் உனக்கு நல்லது ஏற்படட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகமாக வைத்துக்கொண்டு மேலே நீர் பாடலாம் என்ன பாடணும்னார் வால்மீகி ஏற்கனவே நாரதன் அமிச்சு வச்சிருந்தேனே வரலையானார் அவர் ஒவர்தான் நாரத அனுசரிச்சிருக்கார் என்ன தெரிஞ்சின்றோங்க அப்பதான் புரிஞ்சுக்கிறார் வால்மீகி நான் தான் உன்னுடைய நாக்கில சரஸ்வதி தேவியை உட்கார்த்தி ஸ்லோகமே பாடு வைத்தேன் நாம் தான் நாரதரையும் அனுப்பி வைத்தோம் நமக்கு ராமனுடைய ஆணை அவசியம் ராமச்சரித்திரத்தை எழுத வேண்டும் என்று அதற்காகத்தான் உன் இடத்திலே நாம் வந்தோம் இப்போது உம் அனுகிரகிக்கிறேன்னு சொல்லுகிறார் ஸ்லோக ஏவ ஸ்துவயம் பத்தோ நாத்திர காரியா விசாரணா மச்சந்தாதேவ தேரன் பிரவுத்தேயம் சரஸ்வதி என்னுடைய ஆணையின் பேரில்தான் உன்னுடைய நாக்கில் சரஸ்வதி வந்து அமர்ந்து முதல் ஸ்லோகத்தை பாடினாள் இனி மேற்கொண்டு பாடும் சரித்தம் கிருஷ்ணம் குருத்தம் ரிஷி சத்தமன் தர்மாத்மனோ பகவதா லோகே தீமதா விருத்தம் கதைய தீரஸ்ய யதாதே நாரதாச்சுதம் சட்டுன்னு நாரதத்துல கேட்டுன்றத விளக்கி சொல்லும்ன்றார் அவர் இவர் பார்த்தார் அவர் வந்துட்டு போயிட்டாரே இவர் புதுசா இப்ப வந்து நாரதத்துல கேட்டுன்றது என்ன எல்லாரும் பேசி தான் நம்மள புடிச்சிட்டா போல் இருக்கு తేర్ందెడుతు సరి ఇవర్ వాక్యన్ మూలమాత్తా రామాయణ కథ ఎపడవరు రామకథా పుణ్యాం శ్లోకబద్ధా మనోరమాం యత్స్ గిరయ సరితహీత్రామాయణకథాకేషు ప్రచరిష్యతిద్్రామస్ కథ తత్త ప్రచరిష్యతిదూధ్వమధత్ మల్లొకేషి నివత్స్ భగవాన్ బ్రహ్మా త్రైవ అంతరధీయ స్థాస్తి గిరయ எதுவரைக்கும் இந்த லோகத்தில் மலைகள் இருக்குமோ மேரு இருக்குமோ ஹிமாச்சலம் இருக்குமோ கங்க ஓடுமோ யமுன ஓடுமோ ஏன் பிரம்மத்தனுடைய ஆட்சி என்று வர உண்டோ அப்படின்னா எல்லாம் என்றும் உண்டு அர்த்தம் இதெல்லாம் போக போறது இல்லை சந்திர சூரியால் இல்லாத படப்பாளா கங்கை யமுன இல்லாத பட போறதா இமாச்சல் இல்லாத என்னைக்கு இருக்கும் யாவத் ஸ்தாசந்தி கிரையா சரிதமகீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷதி அது வரைக்கும் ராமாயண கதை லோகத்தில இருக்கும் வால்மீகியே

பொய்கதேன்னு உடனே அர்த்தம் பண்ணிக்கிறோம் கதை சொன்னார்னா ஓ இல்லாத ஏதோ சொல்லிட்டு போறதுன்னா கதைன்னா அது அர்த்தமே அல்ல கதைன்னா நடந்ததை பத்தி சொல்றதுதான் கதை ஏன் அப்படி சொல்றீர்னா இன்னைக்குத்தான் புத்தகங்கள் எல்லாம் கற்பனை கதைகள் அன்னைக்கு இத்திஹாச புராணம் தான் கதை கதை அவ கற்பனை பண்ணி எழுதினதே கிடையாது நடந்தத்தை தான் எழுதியிருக்கா ஆனா இன்னைக்கு ஏன் கதைன்னு சொன்னாலே கற்பனைன்னு கொண்டுட்டோம்னா நாம படிக்கிறது எல்லாம் மாச பத்திரிக்கை வார பத்திரிக்கை అది కదే వార్త అంత కదా రామయణ కథ లోచరిష్యతిక్వా భగవన్ ఇప్పుడు అనుగ్రహం పన్నుట్టు బ్రహ్మా అంగేయే మరైందు తత సశిష్యో భగవన్ మునిర్ విస్మయమయ్ సోను వ్యాహరణాత్ భూయ శ్లోకోకత్వ ఆగత ఓ ఇవర్ అనుగ్రహతాల్ ఎన్ శోకం ஸ்லோகமாகவே வந்துடுத்து போல் இருக்கு அப்படிங்கறத நாரதர் கொடுத்த சங்கேப ராமாயணம் இருக்கிறது ஏற்கனவே தன்னுடைய சோகம் ஸ்லோகமா வெளியில வந்துடுத்து இனி மேற்கொண்டு சாஸ்திரத்தை பாடுவோம் அப்படின்னு அமர்ந்தா முப்பத்தி ரெண்டு ஸ்லோக கதையை இருபத்தி நாலாயிரம் ஸ்லோக கதையா எப்படி ஆக்கிறது அவர்கிட்ட இருக்கிறது முப்பத்தி ரெண்டு ஸ்லோக கதை அது சங்கேப ராமாயணம் ரொம்ப சுருக்கமா இருக்கக்கூடியது அந்த சுருக்கத்தை விரிக்கணும் இல்லையோ அப்பதான் பிரம்மா அனுகிரகிக்கிறார் தான் இருக்கிற இடத்திலிருந்து ஹசித்தம் பாஷித்தஞ்சை கதிரியா எச்சேஷ்டிதம் தற்சர்வம் தர்ம வீரியேன யாவத் சம்பிரபசதி ராமன் சிரித்தது குடித்தது தூங்கினது விழித்தது நின்றது இருந்தது கிடந்தது இது இத்தனையும் ஒரு ஒரு நிமிஷமும் ராமநசீதையும் என்னென்ன பண்ணிருப்பாளோ அதை அப்படியே இவர் மனக்கண் முன் தோன்றட்டும் அப்படின்னு அவர் அனுபரகிக்கிறார் அப்புறம் எல்லாம் திரையில அப்படி போறது சமயம் எல்லாம் நடக்குமா அப்படின்னா ஒண்ணுமில்லை இன்னைக்கு நாம பாத்துட்டு இருக்கிறேன் அது எல்லாத்தையும் கார்த்தால ஏதோ ஒரு ஆட்டம் ஆடுறான் அதுக்கப்புறம் அத ராத்திரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு முன்னாடி போட்டு இந்த பந்தை இப்படி அழிச்சான் இந்த பந்தை இடிச்சான் திருப்பி போட்டு காலன்னு இருக்காளு அதெல்லாத்தையும் பார்த்து தானே இருக்கும் அது போல பிரம்மா தான் அனுகிரகித்தார் ரொம்ப சுலபமான அர்த்தங்கள் இதெல்லாம் அவர்களுக்கு இருக்கிற சக்திக்கும் ஞானத்துக்கும் எதையும் செல்வதற்கு இயலும் நடந்தத்தை திரும்ப மனத்திரையிலே அதுக்குன்னு ஒண்ணு திரையில போட்டு காட்டுவேண்ணா மனசுக்கு அனுகிரகம் தானே தேவை இப்ப நமக்கு ஞானம் இல்லே பக்தி இல்லையுன்னு சமப்படுறமேன்னா அது பெருமாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷத்து வேலை ஆறரை நிமிஷத்துல இவனுக்கு பக்தி ஏற்பட ஏற்பட போகுது அதை பண்ணிட்டு போயிடலாம் படலாம் அவ்ளோ சுலபத்துல பண்ண எத்தனையோ பிரார்த்தித்து எத்தனையோ மன்றாடிதான் இருக்கும் ஒரு நிமிஷம் சரி நீ ஒன்னும் படாதே வச்சுக்கோ அப்படின்னு அவருக்கு அது கஷ்டமே கிடையாது ஆழ்வார் ஒரு பாசரத்துல பகவான பார்த்து கேட்கிறார் உனக்கு ஒரு சொல்லு எனக்கு ஒரு வாழ்க்கை ஏன்னா நீ ஒரு சொல்லு மாசு சஹான் சொல்லடுவே அந்த ஒரு சொல்லு கிடைக்காதனால வாழ்நாள் முழுக்க இல்லையோ அந்த ஒரு சொல்ல எனக்கு நீ சொல்லிட்டு போயிட்டா அப்புறம் எங்கள் உஜ்ஜீவனத்தை பத்தி நாங்க கவலையப்பட வேண்டாமே அதனால கண்ணன் சொல்லிருக்கிறது ஒரே சொல் மாசு சஹா சோகப்படாதே இப்ப இந்த சொல்ல நாமெல்லாம் நம்பறமா இல்லையா நம்படமோ இல்லையோ இப்ப கண்ணன் சொன்ன வார்த்தைன்னா கீதையை நாம அங்கத்தான் போறோம் மாசு சஹான்னு அவர் சொன்ன விற்பாடு எத்தனையோ விஷயத்துக்கு நம்ம வாழ்க்கையில சோகப்பட்டு இருக்குமா இல்லையா பகவானும் மாசு சஹாங்கிறார் நான் சோகப்பட்டு இருக்கேன் ஏன் இந்த ரெண்டியும் ஒத்து போகணுமே அவர் சோகப்படாதேன்னு சொன்ன அப்புறம் நான் சொன்னா ஒண்ணு அவர் சொன்ன வார்த்தையில நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் இல்ல அவரே பொய் சொல்லியிருக்காருன்னு அர்த்தம் ஒண்ணு அவர் பொய் சொல்லிருக்கணும் அதனாலதான் அவர் சொன்ன சோகம் வருது அவர் சொன்னது போய் இல்ல அவர் உண்மை சொல்லியிருக்கார் எனக்கு அவர்கிட்ட நம்பிக்கை இல்லை அதனால நான் சோகப்படுறேன் இந்த ரெண்டுல எது இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம ஒத்துக்கு போறது அவர் பொய் சொன்னாருன்னு நம்ம சொல்ல போறது இல்லையே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல போறது இல்லையே ஆனா சோகம் மட்டும் போட்டு இருக்கும் இது நியாயமா சுவாமி என்னத்துக்காக சோகப்படுறமே கண்ணன் சோகப்படாதேன்னு சொல்லியிருக்காருன்னா இன்னும் அந்த அளவுக்கு ஒரு சிரத்த வரல வரலன்னா அதுக்கு ஒரு ஈர்ப்பு வரணுமோ இல்லையோ கண்ணன் சொன்னது உண்மைதான் நான் சோகப்படுறதா இல்லை எப்ப என்ன அவர் சிருஷ்டித்தாரோ அவர் தான் என்னை ரட்சிக்க போறாருங்கிற நிச்சய புத்தி உலகத்துல எத்தனையோ கஷ்ட நட்டங்கள் குடும்பங்கள்லையும் இருக்கும் சமுதாயத்திலையும் நடந்துன்னு தான் இருக்கும் திடீர்னு ஓஹோன்னு போட்ட பணம்லாம் காணப்படும் எங்க போச்சு தெரியவே தெரியாது எல்லாரும் கட்டப்பட ஆரம்பிச்சுடுவா பாதி பேருக்கு வேலை போயிடும் என்ன நடக்கிறது நாட்டுல என்ன தெரியாது எல்லாருமே என்னமோ திடீர்னு ஒரே இருட்டு ஓஹோன்னு ஒரே வெளிச்சம் நாம தான் சர்வேஸ்வரன் நினைச்சோம் நேத்தி வரைக்கும் ஆனா மறுநாள் ஒரு நாள் தடால் ஏதுவோ எங்கேயோ விழுந்தது விழுந்ததுலேருந்து மறுநாள்ல இருந்து என்ன ஆச்சு நமக்குன்னா இது இந்த சர்வேஸ்வரன் நேத்திக்கு நினைக்காதேன்னு தான் இவன் எல்லாரும் சொன்னான் அன்னைக்கு சர்வேஸ்வரன் தான் இன்னைக்கு சர்வேஸ்வரன் தான் நீ நினைச்சுனுட்டே குறுக்கே நம்ம எல்லாம் நன்னா போற சமயத்துக்கு நாம தான் நினைச்சுடுவோம் ஆனா அது எப்ப இல்லையோ அப்ப எல்லாரும் வந்துருவா பேதை எங்க இருக்கு இத்திகாச புராணம் எங்க இருக்கு தான் தேடவே ஆரம்பிப்பா சுவாமி நேத்து வரைக்கும் நல்ல வேலை நல்ல சம்பளம் ஓஹோன்னு இருந்தீரே கோல் பக்கமே வர மாட்டான் அன்னைக்கு ராமாயணம் என்ன சொல்லிட்டு கீதை என்ன எல்லாம் கவலையே படமாட்டான் அதுல ஏதாவது ஒரு கட்டம் வந்துருதுன்னு வச்சுக்கோ என்ன பண்றது நீங்கெல்லாம் ஏதாவது சொன்னாத்தானே உண்டுவா இது நேத்தே வந்திருக்கலாமே இது நேத்துக்கு இருக்கிறச்சேவே வேண்டாம் நன்னாதானே நம்ம பெரியவர்கள்லாம் எழுதி வச்சிருக்காள்னா புத்தி வரமாட்டேங்குறதே வரமாட்டேங்கிறது அவர் வரவழைச்சுள்ள விஷயம் போதில நினைத்தார் சுலபமா வரவழைச்சிருவர் பிரார்த்திக்கலாம் அப்படிதான் நாம செய்ய முடியுமே தவிர அவரை நிர்பந்தப்படுத்துறதுக்கு ஆள் கிடையாது பிரார்த்தனை கண்டிப்பா எப்போதுமே பலிக்கும் சப்தத்தை நாம நம்புறதாக இருந்தால் கவலைப்படக்கூடாதுதான் எது நடந்தாலும் எது நடந்தாலும் கவலைப்படக்கூடாதுதான் ஏன்னா ஆத்மாவை இது எதுவுமே பாதிக்க போறது கிடையாது இது சரீரபாதமான இருக்கலாமே தவிர ஆத்மாவுக்கு பணம் வந்தா என்ன பணம் போனா என்ன

கொஞ்சம் பிரிச்சு வச்சுக்கிற மொழியூ சுவாமி பத்து ரூபாய் இதுல போட்டு வச்சிருக்கேன் பத்து ரூபாய் இதுல போட்டிருக்கேன் பத்து ரூபாய் இதுல போட்டிருக்கேன் ஒருவேளை இது படுத்துனா கூட இருபது இருக்கும் இது படுத்துனா கூட இருபது இருக்கும்னா மொத்தத்தையும் ஒரே இடத்துல போட்டா போடுதுன்னா ஓகோன்னு கத்த வேண்டிதான் அப்போ கொஞ்சம் பிரிச்சு போட்டுக்கிறா போல இங்கே பாருங்க ஆத்மாவுக்கு கொஞ்ச நேரம் தேகத்துக்கு கொஞ்ச நேரம் பரமாத்மாவுக்கு கொஞ்ச நேரம் வச்சிருந்தா தேகத்துக்கு தேவையான சந்தோஷம் சட்டுன்னு போறச்சே மத்த ரெண்டோட சந்தோஷமா நிற்கும் முல்லயும் அது போகவே போகாது ஆனா நூறு சதவிகிதம் தேகத்துக்கேன்னு வச்சுட்டா அப்ப அதனுடைய சந்தோஷம் சட்டுன்னு காணா போறச்சே மொத்தமே இருட்டடிச்சா போல பயந்து போடுறோம் ஆனாலே எது மாறிக்கொண்டே இருக்குமோ எது உயர்வு தாழ்வுகளுக்கு உட்பட்டதோ அதுலயே மனசு செலுத்திடக்கூடாது எது மாறாமல் இருக்குமோ அதையும் நம்ம பட்டியல வச்சுக்கணும் வச்சுட்டோம்னாத்தா இது கொஞ்சம் விட்டு கொடுக்குற ஆப்பில் இருந்தாலும் இது பிடிச்சிக்கும் இது எப்பவுமே விட்டே கொடுக்காது பரமாத்மாவும் ஆத்மா இருக்கே அது தாழ்ந்து போறதுங்கிற கேள்வி என்னைக்குமே கிடையாது உயரலாம் தாழலாமே தவிர இதுக்கா சொல்ல வந்தேன்னா நமக்குன்னு இருக்கிறது நிற்கத்தான் போகிறது பகவான் மாசுஷான் சொல்றார் இருக்கணும் ஹசிதம் பாஷித்தன் செய்வ கதிரியாய் எச்சதேச்சிதம் தற்சுவம் தர்மவீர்யன யாவத் சம்பிரபசிய சயா கதிதம் பூர்வம் நாரதேன மகாத்மனா ரகுவம்சரித்தம் சகார பகவான் முனிகி திலகனான ராமன் அவனுடைய சரித்திரத்தை வால்மீகி பகவான் மனக்கண்ணு முன்னாடி கண்டு கண்டுகொண்டார் இனிமே நாம பாடிட வேண்டியதா பிரம்மானுடைய அனுகிரகம் கிடைச்சி போச்சு நாரதர் ஆச்சாரியன் கதையை நமக்கு சுருட்டார் இனி மேற்கொண்டு பாடணும்னா அடுத்த சர்க்கத்துல சொல்றார் பிராப்தராஜ ராமசிய வால்மீகி பகவான் ரிஷி சகார சரித்தம் கிருஷ்ணம் விசித்திர பதம் அர்த்தவத் சதுர்விம்சத் சஹசிரானி கணக்கெல்லாம் சொல்றார் எத்தனை ஸ்லோகம் எத்தனை சர்க்கம் எத்தனை காண்டம் எப்படி பாடினே அப்படிங்கறத சொல்றார் பிராப்த ராஜ்யசராமசராமனுக்குமீகி பகவான் ரிஷிகி சரிதம் கிருஷ்ணம் சகார வால்மீகி ரிஷி இந்த சரித்திரத்தை செய்து முடிக்கிறார் அப்பதான் எழுதுகிறார் சதுர்விம்சத் சஹசிரானி சதுர்விஷத்தின் இருபத்தி நாலு சதுர்விம்சத் சஹசிராணி இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களோட ஸ்லோகானாம் உக்தவான் ரிஷிகி ததா சதான் பஞ்ச பஞ்ச பஞ்சன அஞ்சு சதன நூறு ஐநூறு சர்க்க பஞ்ச ஐநூறு சர்க்கங்களோட கூட ஐநூறுன்னு ஐநூறுக்கு மேற்பட்டான்னு அர்த்தம் என்ன சரியா எண்ணினா ஐநூறு வராது ஐநூறுக்கு மேல இருக்கும் நாலாயிரம் திவ்ய பிரம்துற மொழியோ எண்ணி பார்த்துட்டு நாலாயிரம் இல்லையேனு நாலாயிரம்னா அதுக்குன்னு சரியா இப்ப உபன்யாசி எத்தனை பேர் வந்திருந்தா ஒரு ஒரு நூறு நூத்தி பேர் இருப்பா இப்படின்னா நூறா நூத்தி இருபதா நூத்தி பத்தா நூத்தி ஐம்பதாங்கிறதுக்காக சொன்னா நூறு நூத்தி ஐம்பது பேர் எண்ணி பார்த்துட்டு சரியா இருபத்தி நாலாயிரமா அப்படிங்கிறதுக்கா சொல்லல இப்போ சரியா ஐநூறு ஆங்கிறதுக்காக சொல்லல ஐநூறுக்கு மேலே சதுர்விம்சத் சஹஸிரானி சர்க்க சதான் பஞ்ச ஐநூறு சர்க்கங்களோட ஷட் காண்டானி தத்தோத்தரம் ஆறு காண்டங்களோட பாலகாண்ட அயோத்தியா காண்ட ஆரண்ய காண்ட கிஷ்கிந்தா காண்ட சுந்தர காண்ட யுத்த காண்ட ஆறு அதுக்கப்புறம் முடிக்கல ஷட்காண்டானி தத்தோத்தரம் இது ஏன் பிரிக்கணும் சப்த காண்டான எழுத கூடாதா ஸ்லோகத்தில் எழுதவர் ஷட்காண்டானி ததோத்தரம் வருகிறதே அதுக்கு என்ன காரணம் பார்த்தால் ஷட்காண்டங்கள் வரைக்கும் ஒரு சரித்திரம் உத்தரகாண்டம் வரைக்கும் மேல சரித்திரம் அதனால ரெண்டையும் பிரிச்சுட்டார் மேலும் உத்தரகாண்டம் நடக்க போறது இனிமே இனிமேன்னா வால்மீகி எழுத ஆரம்பிச்ச அப்புறம் இதான் இதுல ஒரு சில சமயம் குழம்பியே போடுவோம் என்ன மட்டும் வால்மீகி எழுத ஆரம்பிச்சேன் கிடைச்சாச்சு அவ்வளவுதான் சீதையை அனுப்பிச்சு விட்டுவிடல சீதையை கர்ப்பிணியா இருக்கிறவங்கள லவகுசர்களை பிரசவத்துக்கு அனுப்பல அவா என்ன ராமாயணம் கத்துக்கவே இல்ல அவர்கள் பிறந்து தானே ராமாயணத்தை கத்து கொடுத்தார் அப்ப அது தான் நடக்க போகுது இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட சமயத்துல இந்த ஸ்லோகம் பிறக்கிறது இப்போ அதனாலதான் ஷட்காண்டானி தத்தோத்தரம் ஏற்கனவே நடந்தது ஆறு காண்டங்கள் இனிமே நடக்க போறது ஏழாவது காண்டம் இது எங்க பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்னா ராமன் அஸ்வமேதயாக யாகத்துக்காக என்னத்துல மண்டபம் கண்டுட்டார் அவருடைய யஜ்யசால நைமிஷாரண்ணத்தில் இருந்தது அயோத்தியாவுக்கு நைமிஷாரண்ணத்துல இருந்தது அந்த இடத்துல தான் லவகுஷர்கள் வந்து செல்வி உலகுய்ய திருவயிர் வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தஞ்சரித கேட்டான்னு குலசேகர் ஆழ்வார் பாசரத்துல சாதிக்கிறார் செல்வி சீதா உலகுய்ய திருவயிர் வாய்த்த மக்கள் லோகோஜீவனார்த்தமாக லவகுஷர்களை பெற்றெடுத்தாள் அவ என்ன பண்ணான்னா நாட்டாண்டது இல்ல ராமாயண கதை பாடினது ஒரு க்ஷத்ரிய ராஜாக்கள் ராஜகுமாரர்கள் போய் கதை பேசி நம்ம இங்கேயான கேள்விப்பட்டிருக்குமா ஆனா ராமாயணத்தை தான் பாடினான் அவர்கள் பாடுறத ஊர் ஊரா போய் பாடுறத பாரதன்தான்